Hey guys, welcome to my channel. First owner, முதலாவது ஓனருடைய இந்த KDH பார்த்தீங்க சொன்னா home used only. வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த டொயோட்டோ ஹயஸ் KDH 201 சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்தீங்க சொன்னா இலங்கையில் மாத்திரையில் விற்பனைக்காக நிற்குது. இது எத்தனாம் ஆண்டு வந்தது, எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ வரையும் 2024 ஆண்டு வரையும் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை பண்ணுங்கள். லைக்கை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலில் இப்போவே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஹோம் ஜூஸ்ட் KDH வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. ஓகே, கரெக்டாக இது என்ன மாடல்னு சொல்கிறேன். டொயோட்டோ ஹயஸ் KDH 201 சூப்பர் ஜிஎல், இதுதான் இதோட கரெக்டான மாடல். லாங் மாடல்லாம் பிகே இங்கிலீஷ் நம்பரோட இங்கிலீஷ் எழுத்தோட இந்த பைக்கில் விற்பனைக்காக நிற்கிது. இது எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்தீங்க சொன்னால் 2017 2017 ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு 2020 இது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது. இப்போ வரையும் ஃபர்ஸ்ட் ஓனரோட தான் இந்த பைக்கில் நிற்குது. இதை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செகண்ட் ஓனர் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் முதலாவது ஓனருடைய விற்பனைக்காக நிற்குது. வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு விற்பனைக்காக நிற்குது. நீங்கள் நம்பி எடுக்கலாம். ப்ரைஸும் கொஞ்சம் அப்படித்தான் பாருங்கள். நான் ப்ரைஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 86,000 கிலோமீட்டர் 86,000 கிலோமீட்டர் இந்த KDH வேன் ஓடி இருக்குது. ஓகே, என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்ப்போம். ஆட்டோ கியர் வசதி இதில் இருக்குது. அப்புறம் இது டீசலில் இந்த வெஹிக்கிள் இயங்கக்கூடியதால், அப்புறம் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புஷ் ஸ்டார்ட் மாடல் இதில் இருக்குது. பவர் டோர், பவர் மிரர், அப்புறம் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள். இலங்கையில் மாத்திரையில் நிற்குது. அட்ஜஸ்டபிள் சீட்ஸோடு நிற்குது. அதோட KDH வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம க்ளீன், நல்ல க்ளீனாக விற்பனைக்காக நிற்குது. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு டயர் வளமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. 2020 ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் புத்த முதுசு மாதிரியே வாகனம் விற்பனைக்காக நிற்குது. எந்த விதமான ஸ்க்ராச்சோ டேமேஜோ இல்லை. ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள். ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. முடிஞ்ச வரையும் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன். இந்த வேன் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,43,00,000 2,43,00,000 சொல்லப்பட்ட ப்ரைஸ். இதை விற்பனை செய்கிறவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்குது. எனக்கும் விளங்குது. கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ரைஸ் கூடன்னு எல்லாம். பட் ஐ டோன்ட் நோ, அவங்க சொன்னதை நான் அவங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன். 10,43,00,000 லீஸிங் எல்லாம் போடலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. வேன் ஓகே இந்த ப்ரைஸுக்கு எடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு மட்டும் நம்பர் தாரன். நேரடியாக நீங்கள் இந்த வேனை யார் விற்பனை செய்கிறாங்களோ அவங்களுடைய கதைச்சு இன்னும் ப்ரைஸை குறைக்கிற பற்றியும் கதைக்கலாம். ஆனால் கட்டாயம் ப்ரைஸ் குறைப்பாங்க, லட்சக்கணக்கில் ப்ரைஸ் குறைப்பாங்க என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. 2 ஃபேசிலிட்டி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஹோம் ஜூஸ் வெஹிக்கிள், வீட்டு பாவனைன்னு சொல்லும்போது நம்பி எடுக்கலாம். 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர், முதலாவது ஓனரோட நிற்கிறதால ஒரு கை பாவனையோட வெஹிக்கிள் நிற்குது. எடுக்கிற நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓனர்னு சொல்லும்போது நம்ம 2 ஓனர்னு சொல்லும்போது வாகனம் அவ்வளவு எல்லாம் பெருசாக ஓடி இருக்காது. வெறும் 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணோம் ப்ரோ, அடுத்த வருஷம் வாகனங்கள் வரந்தானே நினச்சிங்கன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். இல்லை இந்த ப்ரைஸுக்கு ஓகே எடுக்கலாம் நினச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் தாரன். நிறையாக நீங்கள் கதைச்சு இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அவட கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. எதுவும் குறையண்டா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சப்போர்ட்டையும் தாங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்.